ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கு ஸ்வீட் போலி, அதாவது பருப்பு போலி செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் கோகோனட் துருவினது எடுத்துருக்கிறேன். அண்ட் பாய் பண்ண சன்னா தான் கடலை பருப்பு. இது நான் நல்லா குக் பண்ணி வச்சுக்கிறேன் கடலை பருப்பு. அண்ட் ஒரு கப் கருப்பட்டி எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் டர்மரிக் பவுடர் அண்ட் 150 கிராம் மைதா எடுத்துருக்கிறேன் அண்ட் பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுக்கிறேன். கொஞ்சம் ஒரு 4-5 ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், உங்களோட பருப்பு வந்து நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் குறைவாக தான் குக் ஆகணும். நல்லா தண்ணி கூட இருந்தால் ஒரு மாதிரி பூரம் செய்யக்க அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் கணக்காக தண்ணி விட்டு குக் பண்ணி எடுங்க. இப்போ இந்த மைதாக்குள்ளே இது கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் சால்ட்டும் டர்மரிக் பவுடரும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து நல்லா லூஸாக நீங்கள் மிக்ஸ் பண்ண வேணும். அதாவது தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணி பிசைய வேணும். இந்த மாவை வந்து கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா லூஸ் பதத்துக்கு ஒட்டுற கையில் இப்படி ஒட்டுற மாதிரி வர்ற அளவுக்கு நீங்கள் நல்லா பிசைஞ்சிட்டு பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி ஒரு ஸ்டிக்கியான மாவை முதல்ல நீங்கள் பிசைஞ்சிட்டு அதுக்கு பிறகு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இது கீ ஆட் பண்ணுறேன். நெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ திருப்பியும் இந்த மாவை இன்னும் நல்லா பஞ்ச் பண்ணி நல்லா பிசைய வேணும். பிசைஞ்சால் அந்த ஆயிலோ நீங்கள் நெய்யோ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அப்போ திருப்பி அந்த கையில் ஒட்டாத பதத்துக்கு வர்ற அளவுக்கு நீங்கள் ஆயில் சரி உங்களுக்கு வேணுமென்றால் ஆயில் கோகோனட் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து நெய் யூஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை மூடி ஒரு 2 மணிக்கு நல்லா ரெஸ்ட் பண்ண விட வேணும். 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் பண்ண விடுங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் திருப்பி நெய் ஆட் பண்ணி இந்த கோகோனட் அதை துரி வச்சுக்கிற தேங்காவை வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். ரோஸ்ட்னு சொன்னால் இந்த தேங்காயில் இருக்கிற அந்த தண்ணித்தன்மை குறையிற அளவுக்கு கொஞ்சம் வறுக்க வேணும். பாருங்கள், இந்தளவுக்கு வறுபட்டு வந்ததும் நான் துருவி வச்சுக்கிற கருப்பட்டி ஆட் பண்ணேன். இந்த கருப்பட்டியில் டஸ்ட் இல்லாதபடியாக நான் டிரெக்ட் ஆட் பண்ணேன். உங்களோட கருப்பட்டி டஸ்ட் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் மெல்ட் பண்ணி நல்லா வடித்து வடிகட்டி யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகிறதுக்கு நான் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் குக் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது குயிக்காக மெல்ட் ஆகிரும். இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி அந்த அதாவது தேங்காயோட நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நான் இப்போ குக் பண்ணி வச்சிருக்கிற கடலை பருப்பை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த கடலை பருப்பு நல்லா மசிச்சு விட வேணும் நீங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி நல்லா மசிக்க வேணும். இந்த கடலை பருப்பு இந்த தேங்காயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன உடனே இப்போ நான் வந்து பொடி பண்ணி வச்சுக்கிற ஏலக்காவை ஆட் பண்ணுறேன். ஏலக்காவும் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா குக் ஆக வேணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுமே இப்போ நாங்கள் வந்து இதை ஸ்டவ்வில் நிரக்கி கொஞ்சம் ஆற விட்டோம்னா இது நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், இப்போ இதை வந்து பாருங்கள் இப்போ ஆறின உடனே இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துட்டு இப்போ நான் தேவையான அளவு இதை உருண்டையாக உருட்டி கொள்ள போகிறேன். கையில் கொஞ்சம் ஆயில் தடவி கொண்டு நான் உருட்டி கொள்கிறேன். நான் இன்றைக்கு வந்து ஒரு 6 பீஸ் பூரி பருப்பு போலி தான் செய்ய போகிறேன். அதனால் நான் ஒரு 6 உருண்டை உருட்டி கொள்றேன். மீதியெல்லாம் நான் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு நல்லா மூடி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இது ஒரு மோர் தென் 1 வீக்குக்கு இந்த ஸ்டஃபிங் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். நான் அந்த பேலன்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ எங்களோட மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகி இருக்குது. இப்போ நல்லா உங்களுக்கு தேவையான அளவு உருட்டி கொண்டு
நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணுறேன், உங்கள்கிட்ட வாழையில் இருந்தால் வாழையில் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் என்னென்னா அப்போ தான் உங்களுக்கு அதை தட்டிட்டு அந்த போலியை தட்டிட்டு எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் சரி உங்கள் வாழையில் சரி யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிவிட்டு எங்களோட மாவு நல்ல சாஃப்ட் படியாக நல்ல ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு நல்ல ஈஸியாக அதை கவர் பண்ண வரும். இப்போ கொஞ்சம் ஆயில் சரி நெய் சரி தடவிட்டு நல்லா இப்படி பரத்தி கொள்ளுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தட்டி எடுத்துக்கொண்டு நான் இன்னொன்றும் செய்து காட்டுறேன். இந்த அளவுக்கு பூரியெல்லாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு ரெடி ஆனதும் நான் இப்போ ஆல்ரெடி பேன் வந்து நல்லா சூடாக இருக்குது, அதில் கொஞ்சம் நெய்யை தடவிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட கோகோனட் ஆயில் இருந்தாலும் கோகோனட் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். நான் நெய் யூஸ் பண்ணுறேன். நெய்யை போட்டு நல்லா இப்போ நாங்கள் இந்த போலியை நல்லா சுட்டெடுக்க போகிறோம். நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் இதை குக் பண்ணி எடுக்க வேணும். இதே மாதிரி நான் எல்லா போலியும் குக் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க இப்போ எங்களோட யம்மியான பருப்பு போலி ரெடி ஆயிட்டு. ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.